மாவுல முறுக்கு செய்யறத இப்ப பாக்கலாம். வாங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டை வச்சு அதுல ஒரு துணியை விரிச்சு இந்த மாவை அப்படி அது தண்ணிக்குன்னு எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே அதுல வச்சு அந்த மேல அந்த துணியை நல்லா மூடிட்டு மூடி 15 நிமிஷம் அதை வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவு வெந்தோடனே அது அப்படியே கட்டியா இருக்கும், அதை நல்லா உதுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிக்கங்க. பொடி பண்ணி சலிச்சுக்கங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை மிக்சியில நல்லா பொடி பண்ணி அதையும் சலிச்சு இந்த மாவோட சேர்த்துக்காங்க. நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய நல்லா காய வச்சு அந்த நொர வர அளவுக்கு அந்த மாவுல ஊத்தி செஞ்சுக்கோங்க. வெண்ணெய் அல்லது நெய் கூட இதுல சேர்த்துக்கலாம். வெண்ணையும் நெய்யும் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சும்மாவே அந்த மாவுல ஊத்திக்கலாம். எண்ணெய் மட்டும்தான் நல்லா காய வச்சு ஊத்தணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 2 ஐயும் 1/4 டம்ளர் தண்ணியில நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இந்த மாவோட சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல முறுக்கு மாவு பக்குவத்துல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு நாழியில முறுக்கு அச்சு போட்டு மாவை நிரப்பிக்கங்க. எண்ணெய நல்லா காய வச்சு முறுக்கு அப்பிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வெந்ததும் கிறிஸ்பா ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்தீங்கன்னா வாயில கரையக்கூடிய கோதுமை முறுக்கு ரெடி ஆயிடும். இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.